வளரும் தலைவர். கோவை மாவட்ட மக்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இளம் அரசியல் தலைவர் ஆறுமுகப்பாண்டி. இவர் சுமார் 3000 தொண்டர்களை கொண்டு தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்ட நாள் முதலே மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். தன்னலமற்ற தலைவராக மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு உடையவராக திகழ்கிறார் ஆறுமுகப்பாண்டி. கஷ்டம் என்று யார் போய் அவரிடம் நின்றாலும் அவர்களுக்கு புன்னகை முகத்தோடு உதவி செய்வார். அன்னதானம், கல்வி, மருத்துவ உதவி போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த நேரமும் காலம் பார்க்காமல் செய்பவர். தன் குடும்பம், தன் வாழ்க்கை என்று மட்டுமே இவர் என்றுமே இருந்தது இல்லை. உதவி கேட்டு தன்னை நம்பி வருபவர்களை என்றுமே இவர் கைவிட்டதில்லை. தான் மட்டுமே மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர் நினைத்ததும் இல்லை. தன்னுடைய நண்பர்களையும் தன்னை போன்றே மக்கள் பணியில் ஈடுபட வைத்தார் ஆறுமுகப்பாண்டி. இதனாலேயே அவருக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகம். இவரை பார்த்து நிறைய பேர் தங்களை மக்கள் சேவையில் பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். பல இளைஞர்களுக்கு இவர் ஒரு முன் உதாரணம். அரசியலில் இவருக்கு உண்டான எதிர்காலம் நிச்சயம் உண்டு. இவரை போன்ற நல்லவர்கள் ஆட்சி பணியில் இருந்தால் நிச்சயம் இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணம் ஆக இருக்கும். முன் உதாரணம் ஆறுமுகப்பாண்டியை வாழ்த்த நெஞ்சங்கள் இல்லை. திமுகவின் எல்லா கட்சி விழாக்களிலும் கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை நிறைய செய்கிறார். ஒருவர் தான் சார்ந்த கட்சிக்கு சிறந்த உறுப்பினராகவும் மக்களுக்கு வள்ளலாகவும் தொழிலில் சிறந்தவராகவும் சிறந்த தந்தையாகவும் நல்ல கணவராகவும் நல்ல மகனாகவும் நல்ல நண்பனாகவும் திகழ்கிறார் கோவை மாவட்டத்தை சார்ந்த ஆறுமுகப்பாண்டி. ஆறுமுகப்பாண்டி போல் தானும் இருக்க வேண்டும் என்று பல இளைஞர்கள் கோவையில் இன்று உருவாகி வருகின்றனர். பல இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் ஆறுமுகப்பாண்டி நிஜமாகவே ஓர் வாழும் கர்ணன் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட், சென்னை.